அருமை தமிழர்களே அன்பான வணக்கம் நேற்றைக்கு இந்த ஆன்மீக கதைகள் பகுதியில் ஆதிசங்கரருடைய ஒரு சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இந்த உலகம் மாயை என்பது அவர் முன்வைத்த ஒரு அழகான சிந்தனை சிந்தனை என்பதை விட உண்மை என்று சொல்லலாம் நிரந்தரமல்லாத ஒன்றையெல்லாம் நிரந்தரம் என்று நம்பிக்கொண்டும் மனிதன் நித்தம் நித்தம் சித்தம் கலங்கி அலைந்து கொண்டிருக்கின்றார் அது ரொம்ப அழகாக ஒரு கதையில் ராமகிருஷ்ண பரமம்சர் விளக்குகிறார் இந்த உலகம் நிரந்தரம் இல்லை ஊர் ராஜாவை பார்க்கறதுக்காக ஒரு பெரிய மகான் வருகிறார் அவர் நேரடியாக அங்கே வரல அவர் அந்த ஊருக்கு வருகிறார் அந்த செய்தி அரசனுக்கு வருகிறார் எல்லாரும் போய் அந்த பெரியவரை பார்க்குறாங்க காலைல விடுறாங்க விட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க அவர் உபதேசங்கள்லாம் மக்கள் மனசு அப்படியே கவர்ந்துருது எளிமையான சொற்கள்ல வலிமையான கருத்துக்களை ரொம்ப அழகாக வெளிப்படுத்துகிறார் இந்த செய்தி ராஜாவோட மந்திரியின் மனைவி ஒரு நாள் போய் அவருடைய உபதேசத்தை கேட்குறாங்க ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருது வந்து மந்திரிகிட்டக்க சொல்ல மிகப்பெரிய மகான் வந்திருக்கிறாருங்க நம்ம ஊருக்கு நீங்கள் நம்ம ராஜா கிட்ட சொல்லி அவருக்கு உரிய மரியாதையை செய்ய சொல்லுங்க அவர் அப்படியே வந்துட்டு அப்படியே போயிற மாதிரி நம்ம செஞ்சோம்னா நம்ம நாட்டுக்கு தான் கெட்ட பேர் அவர் அழைச்சி உரிய மரியாதை செய்ய சொல்லுங்க அப்படின்னு மந்திரிக்கே இந்த அம்மா சொன்ன பிறகு அப்புறம் மறுக்க முடியுமா உடனடியாக நேராக போய் ராஜா கிட்டக்கு சொல்லலாம் ராஜா மிகப்பெரிய மகான் நம்மளை தேடி வந்திருக்கிறாரு அவரை நீங்கள் ஒரு தடவை அழைச்சி மரியாதை பண்ணணும் ஊர் மக்கள்லாம் அதை விரும்புகிறாங்க மிகப்பெரிய மகானுடைய பாதம் இந்த மண்டபத்தில் பட்டுது அப்படின்னா அது உங்களுக்கு பெருமை ஆட்சி சிறக்கும் வெற்றி தொடர்ந்து கிடைக்கும் அப்படின்னு மந்திரி சொல்லுகிறார் அவர் சொன்னதை சரியாக நான் நேரடியாக போய் பார்த்து அவரை அழைத்து வருகின்றேன் அப்படின்னு இந்த மன்னன் போய் அந்த மகானை பார்க்கிறார் ஐயா வாங்க கொஞ்ச நாள் என்னோடய அரண்மனையில் நீங்கள் தங்கியிருக்கணும் உங்களுடைய பாதங்கள் என்னுடைய அரண்மனையிலே பட வேண்டும் அப்படின்னு ஓ தாராளமாக வரணே அப்படின்னு அவரையும் தன்னுடைய தேரிலே அமர்த்தி கொண்டு இப்பொழுது வழியில் பேசிக்கொண்டே கொண்டே வருகின்றான் அரண்மனைக்கு முன்பாக வந்து நின்றது வாருங்கள் இதுதான் என்னுடைய அரண்மனை அப்படின்னு பெருமிதமாக இந்த அரசன் காட்டுகிறான் பிரம்மாண்டமான அரண்மனை கீழே இறங்கிட்டே அவர் கேட்டுறாரு கேட்டார் அப்பா இந்த சத்திரத்தில் எவ்வளோ ஒரு அறைகள் இருக்கும் அப்படின்னாரு இன்னும் வாரி போட்டது இது என்னுடைய அரண்மனை அப்படின்னு பிரம்மாண்டமாக காமிச்சு பெருமிதப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் இவரே நூ சத்திரத்தில் எத்தனை அறைகள் இருக்குன்னு கேட்குறாரே அப்படின்னு ஒருவேளை நம்ம சொன்னது சரியாக காதல வேலையோன்னு சாமி இது என்னுடைய அரண்மனை பன்னெடும் காலமாக இங்கிருந்து தான் நான் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறேன் அத்தானி மண்டபம் இங்கே தான் இருக்கிறது அந்த புறம் இங்கே தான் இருக்கிறது அரசவை இங்கே தான் இருக்கிறது என்னுடைய அரண்மனை இது நீங்கள் வர வேண்டும் இங்கே நீங்கள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை இங்கே அழைத்து வந்தேன் சரிப்பா இந்த சத்திரம் எவ்வளோ வருஷமாக கட்டிருக்குற இது எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்குது அப்படின்னார் இவனுக்கு தாங்கலை என்னடா அப்போ எத்தனை அறைகள் இருக்குன்னு கேட்குறாரு இப்போ எத்தனை வருஷமாக இருக்குதுன்னு அது நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலையே ஓ உள்ளே வாங்க கொஞ்சம் சிரமப்பரிகாரம் பண்ணிக்கோங்க கொஞ்சம் விருந்து சாப்பிடுங்க உங்களுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை நாங்கள் உணவாக தரோம் வாங்க அப்படின்னு அழைச்சிக்கிட்டு போயிட்டு சாப்பிட்டு முடித்தார் நீங்கள் எந்த அறையில் தங்கி ஓய்வெடுக்கிறது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த அறையில் உங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் இந்த மாதிரிப்பா எனக்கு சத்திரத்தில் ஏதாவது ஒரு ஓரத்தில் இடம் கொடுத்தீங்கன்னா அது போதும் நான் பாட்டு படுத்துக்கிறேன் அப்படின்னார் இந்த ராஜா தாங்கலை மூணு தடவை பலார் பலார்னு அரைகிற மாதிரி மூணு தடவை அவர் சொல்லிட்டாரு நீங்கள் ஏன் இப்படி இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான அரண்மனையை பார்த்து சத்திரம்னு ஏன் சொல்கிறீங்க எனக்கு புரியலையே இது என்னப்பா இது உனக்கு புரியல அப்படிங்கிற நீ பெரிய புத்திசாலின்னு நினச்சேன் சரி உங்கள் அப்பா எங்கே இருக்கிறார் அப்படின்னார் எங்கள் அப்பா போய் பத்து வருஷம் ஆச்சுங்க அவரும் இங்கே தான் இருந்து ஆட்சி நடத்தினார் ஆனால் அவர் போய் பத்து வருஷம் ஆச்சுங்க அப்படியா சரி அவருடைய அப்பா உங்கள் தாத்தா அப்படின்னார் அவர் ஒரு ஒரு ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சாருன்னு எங்கள் அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேங்க ஆனால் அவரும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் அவர் போயிட்டாருங்க அப்படியா சரி சரி அவருடைய அப்பா உன்னுடைய கொள்ளு தாத்தா எங்கே அப்படின்னார் அவர் இல்லைங்க நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் போயிட்டாரு அவர் போய் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் இருக்கும் ஓ உங்கள் கொள்ளு தாத்தா கொஞ்ச காலம் இங்கே இருந்தார் போயிட்டார் அவர் போய் ஐம்பது வருஷம் ஆகுது அப்புறம் உங்கள் தாத்தா இங்கே கொஞ்ச காலம் ஆட்சி செஞ்சுருக்கிறார் அவர் போயிட்டார் அவர் போய் பத்து வருஷம் ஆகுது இருபது வருஷம் உங்கள் அப்பா ஆட்சி செஞ்சுருக்கிறார் அவர் போய் பத்து வருஷம் ஆகுது எல்லாரும் கொஞ்ச காலம் இருந்திருக்கிறாங்க கொஞ்ச காலம் இருந்துட்டு அவங்க அவங்களும் போயிட்டாங்க கொஞ்ச காலம் இருந்துட்டு அந்த இடத்த விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது சத்திரம் புரிஞ்சுக்கோ இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது நாம் கொஞ்ச காலம் தங்கி இருக்கிற சத்திரம் மாதிரி எது நிரந்தரமானதோ அதை நோக்கி நீ சென்றால் நீ இந்த மண்ணுக்கு மட்டுமல்ல விண்ணுக்கும் அரசனாக இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன்னு அவன் வாழ்த்திட்டு புறப்பட்டாரா அவர் அரசனுக்கு சொன்னாரோ இல்லையோ அத்தனை மனிதர்களுக்கும் அவர் சொல்லியிருக்கிறார் என்கிற பேர் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் எதன் பேரிலும் தேவையில்லாத பற்றும் பாசமும் பந்தமும் நம் மனதுக்குள்ளே வந்து நம்மை வழுக்கி விழச் செய்யாது கம்பீரமாக எழுந்து நிற்போம் அல்லவா மீண்டும் சந்திப்போம் வணக்கம்